வணக்கம். தொடர்ந்து சிசிஆர் படம் எல்லா படமும் நான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு வந்து ஜென்ரலாக வந்து சம்டைம்ஸ் சேம் கான்செப்டாக மாட்டோம். சார் ஓப்பனிங் சாங்கு ரெண்டு பேர் மீட் பண்ணாங்க, பாட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது நமக்கே இல்லை, நம்ம சின்சரப் பண்ணும். பட் இருந்தாலும் வந்து வேற ஏதாச்சும் ஒரு தீனி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனால் சுசிசார் படத்தில் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படத்தோட கதை களமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் ஜானர் எடுப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாதி கொடுமையை பற்றி ஒரு படம் எடுப்பார், டக்குன்னு பார்த்தா ஒரு லவ் ஸ்டோரி எடுப்பார். இப்படி டிஃப்ரெண்ட் ஜானர் எடுக்கும்போது ஒவ்வொரு படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவர் படம் பண்ணும்போது மட்டும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இன்னும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அது என்னென்னா டோட்டலாக அது அவர் ரொம்ப ஏமாந்து எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நீங்களே பார்த்து அப்படி அந்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படமும் அப்படி தான். ஜென்ரலாக எல்லா பாட்டும் கதையை ஒட்டி தான் ட்ரை பண்ணுவோம். இந்த படத்தில் வந்து ரொம்ப கதையை ரொம்ப ஒட்டி ஒட்டி ஒரு சாங்ஸ் பண்ணியிருக்கோம். அதுமாரி வந்து இப்போ ரோஷன் சார் ஹீரோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அவர் சொல்லிட்டார், எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நான் அவர் எதிர்பார்க்கல, அவர் அப்படி பண்ணுவார் உண்மையிலே சரி சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை உண்மையிலே ஃப்ராங்கா எப்படிரா எடுக்க போ அப்படி தான் நினச்சி போனேன் உண்மையிலேயே. ஆனால் உண்மையிலே ஜெனியூனாக அவர் வந்து சின்சியராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணும் சார் அப்படி சொன்னால், நான் சொன்னது மட்டும் செய்யுங்க அப்படி சொன்னால் கரெக்டாக அந்த அளவை என்னை பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக பண்ணார். ஸோ உண்மையிலே நான் வந்து அந்த டைமில் வந்து அவர் பாராட்டி தான் ஆகணும், ஏன்னா அதை சொல்லணும். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான மெசேஜ் சொல்கிற படம். நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கிட்டு இந்த படத்தை பெரிய மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குவாங்க நன்றேன் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே சுசி பிரதருடைய படங்கள் எல்லாமே ஹஸ்பண்ட் ஷோபி தான் பண்ணுவாங்க. அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்க்கு நான் எப்பயுமே போவேன், எப்பயாச்சும் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுசி பிரதரோட அவர் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க முடியும் என்னால். அப்போல்லாம் நினச்சிப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் கடவுள் வந்து இவரோட ஒர்க் பண்ணுற ஒரு தருணம் எனக்கு கிடைக்கும்னு நினச்சிப்பேன். இதை ஹஸ்பண்ட்கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. மற்றபடி சுசி பிரதர் அவங்க எப்பயுமே என் ஃபேமிலி, என்னோடய ஒரு குடும்பம் மாதிரி அவர். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பிரதர்கிட்ட வந்து கால் வந்தது எனக்கே ஒரு 5 நிமிஷம் நம்ப முடியல. ஸோ நான் நினச்சது கடவுளுக்கு எங்கேயோ கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சுசி பிரதர் காதில் சொல்லி, என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை அந்த டைமில், ஸோ லலிதா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது, ஒரு ஜீனியஸான ஒரு டைரக்டரோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இந்த படத்தில் நான் ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன். ஷூட் பண்ணும்போது அவர் ஒரு குருவாகவும் நான் ஒரு சிஷ்ய மாதிரி தான் நான் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வரிகள் உள்ள பாட்டு நான் பண்ணியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்கில் ரொம்ப அழகான பாட்டு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த சாங் பண்ணதுக்கு. ஏன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டராக டான்ஸ் ஆன பாட்டு அந்த மாதிரி பாட்டெலாம் நம்ம வெளிப்படங்கள் நிறையா பண்ணியிருப்போம். என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி சுசி பிரதரோட படத்தில் ஒரு ஒரு பாட்டும் பண்ணும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். ஒரு டைரக்டர் ஓரியண்டலாக நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அவரை நான் ஜீனியஸ்னு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சுசி பிரதர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அது மேலும் ஜீனியஸ் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்போவுமே இருக்கணும். மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யணும்னு எல்லாம் வல்ல இரணம் வேண்டி நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம்.